நடக்கும் இஸ்ரேலில் இருந்து தனது குடிமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற அமெரிக்கா ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கான தனி கப்பல் ஏற்பாடு செய்யப்பட்டு அமெரிக்கர்கள் சைப்ரஸ் நாட்டுக்கு கொண்டு செல்லப்படுவதாக இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. காசாவில் இருக்கும் மக்கள் மீதான போரை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கையால் இஸ்ரேல் மீது சில அரபு நாடுகள் போரை துவக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இஸ்ரேல் துறைமுகமான ஹைஃபாவில் இருந்து கப்பல் மூலம் மீட்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் உள்ளனர். கடந்த 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதில் இருந்து இதுவரை அவர்களில் 29 பேர் கொல்லப்பட்டதாகவும் 15 அதிகமானோர் காணாமல் போனதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.